பாருங்களேன், நான் பேசி உங்க டிவிக்கு வந்து அதையும் நான் கேட்டுட்டேன், ஆனா நீங்க இன்னும் பேசல. வச்சு செய்யறாங்க இன்னைக்கு, பரவாயில்ல, அன்னியத்தினால தாங்கிக்கிறேன். ஓகேவா? இனிமேல் எந்த காலரும் அட்டன் பண்றதா இல்ல. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கொடுத்தவங்க, இந்த கால் பண்ணிட்டு குசுமுத்தனமா ஏன் வயசு நீ கேட்க வச்சவங்க எல்லாருக்கும் ஒரு அழகான அம்மா பாடல் பாடவருக்குமா. இன்னைக்கு அன்னைய தினம் அப்படிங்கும் போது ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன ஒரே வார்த்தை தான், இன்னைக்கு எங்க அம்மா ஷோ பாப்பா நினைக்கிறேன். அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், காலையிலேருந்து ஒன்னாதான் இருந்தோம், பட் பரவாயில்ல, இன்னைக்கு அவங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணாங்களா, எதுவுமே அவங்க பண்ணது கிடையாது, இது மாதிரி தான் எல்லா வீட்லையும் நடக்குது. ஸோ அதனால அம்மா எல்லாருமே போட்டுருங்க, வணங்குங்க. அன்னைய தினம் வச்சாதான் அம்மாவை பார்த்துக்கணும், இன்னைக்கு தான் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும், இன்னைக்கு தான் அம்மாவுக்கு வேலை பார்த்து கொடுக்கணும், இன்னைக்கு தான் அம்மாவுக்கு ஹிஃப்ட் கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. எனப்பவும் கொடுக்கலாம், ரெகுலராக கொடுக்கலாம், தினமும் கொடுக்கலாம், காலைல மத்தியானம் சாயங்காலம் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் கொடுக்கலாம், ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கனால அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட வாழ்த்துக்கள் நிறையவே சொல்லியிருக்க மாட்டீங்க, சொன்னாலும் போட வேலையை பார்த்துட்டு போகணும்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும், வாழ்த்துக்களை எதிர்பார்க்குறவங்க நம்ம அம்மா கிடையாது, நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா மட்டும்தான். அன்பு, பாசம், காதல், பிரிவு, லாபம், நஷ்டம், துரோகம், வேதனை, இன்பம், துன்பம் அப்படின்னு இந்த உலகத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ, என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ, அத்தனையும் ஒரே உருவத்தில் பார்க்கலாம் அப்படின்னா அது அம்மா அப்படிங்கிற ஒரு ஜீவனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த அன்னிய தினம் கொண்டாடும் போது ரிக்வஸ்டாக எப்படி சொல்கிறது, எல்லாட்டையும் வந்து ரொம்ப தாழ்பணிந்து கேட்குற ஒரே விஷயந்தான், நிறைய இடத்துல வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கல, பிள்ளைங்க விட்டுறாங்க, அவங்களாம் ரொம்ப வேலை பார்க்குறதுனால, ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுனால, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுனால, பேரும் பேத்தியெல்லாம் ஃபாரினில் இருக்கிறனால, அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆனதுனால இந்த அப்பா அம்மா பார்க்க முடியல, தாத்தா பாட்டி பார்க்க முடியல அப்படின்னு கொண்ட முதிர் இடத்துல விட்டுறாங்க. அதோட அவலம் நிறைய பேரை எங்கேயுமே கண்டுக்காமல் விட்டு நிறைய இடத்துல கோவில்களில் தெருக்களில் வெளியிலையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அவல நிலை மாறணும். அன்னைய தினம்லாம் கொண்டாடுறது மேபி அதுக்காக கூட இருக்கலாம். தயவுசெய்து முதிர் இடத்துல எந்த பிள்ளைகளும் அப்பா அம்மா கொண்டு சேர்த்துடாதீங்க. உங்களை 10 மாதம் சுமந்து உங்களை வளர்த்து ஆளாக்க அவங்க ஒன்றரை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட பட்டினியாக இருந்து நமக்காக சாப்பாடு போட்டிருப்பாங்க. நிறைய வீட்டில் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒரு இல்லாட்டி அப்பா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பிள்ளைங்க உங்களுக்கு பிடிக்கும், நமக்காக பிடிக்கும் அப்படின்னு கடன் வாங்கியெல்லாம் செஞ்ச குடும்பம் நிறையா இருக்கும். ஒரு தீபாவளி பொங்கல் நல்லது கெட்டதுக்கு அவங்க நல்ல ட்ரெஸ் போடுறாங்களோ இல்லையோ, என் பிள்ளை வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸோடு போகணும், பார்க்குற மாதிரி போகணும் அப்படின்னு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் நிறைய இடத்துல நான் கண் கூட பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மீன் கூட. அவங்க வந்து வெயிலில் வேலை பார்த்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு, என் பிள்ள ஃபேனுக்கு கீழே ஏசி ரூமில் தான் வேலை பார்க்கணும், அவங்க வெயிலில் காற்றே வராமல் ரொம்ப மூச்சடைக்கி வேலை பார்க்குற அப்பா அம்மாங்கள் நிறைய. ஸோ அப்படிப்பட்ட அம்மா அப்பாக்களை நீங்கள் பெரிய ஆளை உடனே, அவங்க தான் படித்து உங்களை பெரிய ஆளாக்குறாங்க, ஆனால் பணம், அந்தஸ்து, மனைவி, பிள்ளை, குட்டிகள் வந்த உடனே விட்டுட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி அப்பா அம்மா கொண்ட முதலிடத்தில் சேர்த்தவங்க நாளைக்கு நீங்கள் அப்பா அம்மா ஆவீங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களை உங்களை முதலிடத்தில் சேர்ப்பாங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இதனால் வரைக்கும் நிறையவே சேர்த்துருக்கலாம், தயவு செய்து போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க. முதலிடத்தில் இருந்தாலும் கூட அம்மாவுக்காக ஏதாவது செய்யுங்க சொல்லும், அது மட்டும்தான். ஸோ ஒரு கவிதை எப்போவுமே சொல்கிறது, அடிக்கடி எங்கே போனாலும் சொல்கிற ஒரே வாசகம், ரீசெண்டாக எங்கே போனாலும் சொல்கிற ஒரே வரி அது அப்படின்னா, பெரிய பங்களா பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாசகம், அன்னை இல்லம் அப்படின்னு, ஆனால் அவங்க அம்மா அங்கே இருக்காங்கன்னா முதிர் இடத்துல. அது ஒரு புது கவிதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்படின்னு. இந்த அவல நிலை மாறணும், தயவு செய்து அப்பா அம்மா பாருங்கள். நியூஸெல்லாம் பார்த்தோம்னா அந்த நியூஸ் கேட்கும்போதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது, என்னடா இப்படி உலகம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. 3 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு கொடுத்துருந்தாங்களாம் அப்பா அம்மாவை கைவிட்டவங்க, மகே மருமக வந்து மாமியார் மாமாவை பார்த்துக்கல, தாத்தா பாட்டியை பார்த்துக்கலனா 3 மாதம் சிறை தண்டனையே கொடுத்துருந்தாங்களாம். 2 நாளைக்கு முன்னாடியே, மேபி ஒரு 3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 6 மாதம் சிறை தண்டனையே உயர்த்திருக்காங்களாம். இப்படி ஒரு 3 மாசம் சிறை தண்டனை கொடுத்து, 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்து, 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து உங்க அப்பா அம்மா பாத்துக்கணும், யாரோ ஒருத்தவங்க சட்டம் போட்டு நீங்க பாக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு உங்க அப்பா அம்மா உங்களை வளர்க்கல, அவரை இதுவாக விட்டுறல. தயவு செய்து இந்த அன்னிய தினம் அதுமா சொல்றேன், இதனால வரைக்கும் சேர்த்தவங்க இனிமே போய் கூட்டி வந்துருங்க. இப்ப என் ஷோ பாக்குற யாருமே அப்பா அம்மா கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அன்னிய தின வாழ்த்துக்கள். எங்க அம்மா ஷோ பாப்பேன், உங்களுக்கும் அன்னிய தின வாழ்த்துக்கள். அம்மாவோட அம்மா, பக்கத்துட்டம்மா, என் ஷோ பாக்குற ஆள் அம்மாக்களுக்குமே அன்னிய தின வாழ்த்துக்கள். இது ஒரு ஃபேமிலி ஷோ, அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாளை நல்ல ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்க போறேன். சந்திக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஆபரேட்டர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா காதல், ஆமாம், அதான் அன்பு, பண்பு, பாசம், பரிவு, துணிவு, துணை, மகிழ்ச்சி, வெற்றி, தோல்வி எல்லாத்துக்குமே ஈடான ஒரு ஜீவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். பட்டினிக்கு வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பாதுகாக்கிறாங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி காதல் அப்படின்னு சொன்னோடய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற காதல் தெரியும், ஆணுக்கும் ஆணுக்கு உள்ள காதல் தெரியும், பெண்ணுக்கு பெண்ணுக்கு அந்த நேசிக்கிறது பண்பு அதெல்லாம் தெரியும். ஒரு அம்மா வந்து எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காதல் கதையாக வந்து ஒரு இடத்துல கேட்டேன், அப்படியே நெகிழ்ந்து போனேன். என்ன கதை அப்படின்னா,
அந்த பையன் வந்து காதலிச்சிருக்கான். லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஒரு அம்மா பையன் ரெண்டு பேர் மட்டும்தான். அந்த பொண்ணு வந்து காதல் தினத்துக்கு வந்து ஒரு கிஃப்டி கேட்டிருக்கு. என்ன கிஃப்டி கேட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் அம்மாவோட இதயத்தை எனக்கு வாங்கிட்டு வா, எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த பொண்ணு கேட்க போறது இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அம்மாவுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கதை சொன்னாங்க. சொல்லும்போது பையன் வந்து கூப்பிடுறா, அம்மா வெளியில் வாங்க அப்படின்னு. வர அம்மாவுக்கு வந்து பொதுவாகவே நம்ம போய் பேசுகிறோமோ, நம்மளை பார்த்த உடனே நம்ம எதுக்காக வந்திருக்கோம், பையனுக்கு வசதி இருக்குது, சாப்பாடு போடணும், பிள்ளைக்கு ஏதோ தேவைப்படுது, காசு வேணும், ஐஸ் வைக்குது அப்படிங்கிறத பார்வையால், நம்மளோட நடவடிக்கையால், நம்மளோட பாசத்தால், நம்மளுடைய பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம இதை தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பையன் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை இதயத்தை கேட்குது அப்படின்னு. உடனே அம்மா எதுவுமே சொல்லலையாம். ஏன்னா அது மாதிரி தான், விட்டு கொடுத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு வந்து அம்மாவுக்கு மட்டும்தான். உடனே அந்த இதயத்தை அறுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பையன் வாங்கிட்டு போகும்போது கல் இடறி விலக போனானாம். விழும்போது அந்த கையில இந்த இதயம் சொல்லிச்சா, மகனை பார்த்து போடணும். அது மாதிரி மூச்சு போற வரைக்கும் வந்து இந்த இதயம் யாருக்காக துடிக்கும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் துடிக்கும். அந்த துடிக்கிற இதயத்தை தயவு செய்து விட்டுட்டு நீங்க போயிட்டு நல்லா வாழ்ந்துடும் அப்படின்னு கண்டிப்பா முடியவே முடியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் கண்ணால பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஸோ தயவு செய்து அப்பா அம்மா பத்திரமா பாத்துக்கங்க, ஒற்றுமையா இருங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூட்டு குடும்பமா இருக்கிற அந்த ஒரு கலாச்சாரம் இல்லாமல் போயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. இனி வர்ற காலகட்டத்தில் அது மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். முதியோர் இல்லத்தை அறவே தவிருங்க. நிறைய முதியோர்களும் இருக்கு, நிறைய அனாதைகள் இருக்கும். அதையெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த அன்பு பண்பு பாசம் தான். நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு போறதுனாலதான். தயவு செய்து யாரும் அதை தப்பா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழகான அன்னையர் தினம், தினமும் அம்மாவை அப்பாவை எல்லாருமே நேசிங்க, எல்லாருமே வணங்குங்க, எல்லா நாளையும் கொண்டாடுங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் நாளை அடுத்த நல்ல லைவ் ஷோல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மீ நந்தினி. டுடே ஆபரேட்டர் தலச்சீனு டாடா. சி அன்னைய தினம் வாழ்த்துக்கள்.